கெசாங் தொழிற்பேட்டையை மீண்டும் திறக்க இரு கொரிய நாடுகளும் ஒப்புதல் அளித்துள்ளது. வடகொரியாவில் அமைந்துள்ள கெசாங் தொழிற்பேட்டையில் தென்கொரியாவைச் சேர்ந்த 123 நிறுவனங்கள் இயங்குகின்றன. இங்கு வடகொரியாவைச் சேர்ந்த 50,000-க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் வேலை செய்கின்றனர். இந்த தொழிற்பேட்டை வடகொரியாவின் முக்கிய பொருளாதார ஆதாரமாக இருந்து வருகின்றது. அது மட்டுமின்றி இரு கொரிய நாடுகளும் இணைந்து செயல்படுத்திய கடைசி திட்டம் இதுவாகும். வடகொரியாவின் அணு ஆயுத சோதனையை தடை செய்யும் விதமாக அமெரிக்கா அந்நாட்டின் மீது பொருளாதார தடைகளை விதித்தது. மேலும் தென்கொரியாவுடன் இணைந்து ராணுவ பயிற்சியில் ஈடுபட்டது. அதில் கோபமுற்ற அந்நாடு கடந்த ஏப்ரல் மாதம் தனது ஊழியர்களை தொழிற்பேட்டையிலிருந்து விலக்கியது. போர் அபாயம் காரணமாக தென்கொரியர்களும் அந்த பகுதிக்குள் வருவது தடை செய்யப்பட்டது. அந்த பகுதியின் இயக்கங்கள் அனைத்தும் செயலற்று போயின. தற்போது போர் பதற்றம் தணிந்து சகஜமான சூழ்நிலை காணப்படுகின்றது. இதில் நடைபெற்ற 6 பேச்சுவார்த்தைகளுக்கு பின் கெசாங் தொழிற்பேட்டையை மீண்டும் திறப்பது குறித்து இரு நாடுகளும் ஒரு சுமூகமான முடிவை எட்டியுள்ளதாக தெரிகின்றது. தென்கொரியாவின் ஒருமைப்பாட்டு அமைச்சகம் 5 உடன்படிக்கை ஒன்று 2 ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று நேற்று தெரிவித்துள்ளது. இந்த நிறுவனங்கள் மூடப்பட்டதால் ஏற்பட்டுள்ள பொருளாதார இழப்புகள் அதற்கான நஷ்ட ஈடுகள் குறித்து விவாதிக்க ஒரு கூட்டுக்குழு அமலாக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. ஆயினும் தொழிற்பேட்டை மீண்டும் எப்போது திறக்கப்படுகின்றது என்பது குறித்த விவரத்தினை அமைச்சகம் அளிக்கவில்லை.